இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்ததில்லை அதிமுக புறக்கணிக்கிறாங்க அதுக்கு அவங்க காரணம் சொல்லாங்க ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மக்கள் எல்லாம் பட்டியலில் வச்சு அடைச்சிங்க பிரச்சாரமே எங்களால் செய்ய முடியல அப்படின்னு புறக்கணிச்சுட்டு போகிறாங்க ஆனால் திமுக தரப்பில் இருந்து சொன்னது பாஜக சொல்லி தான் புறக்கணிச்சாங்க அப்படின்றது எதுக்கு மீண்டும் மீண்டும் அவன் அதிமுகவை பாஜகவோடையே சேர்த்து தள்ளிட்டு இருக்கிறீங்க நீங்கள் இது ஒரு காமன்மென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பொதுவான நமக்குள்ளே கேட்பேன் ஏன் அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருக்கோம் அதிமுக தமிழ்நாட்டில் தேர்தல் எப்படி நடக்கும்னு தெரியாதா அவங்க தேர்தல் பார்த்தது இல்லையா இதுதான் முதல் தேர்தலாக தேர்தலில் வந்து வெற்றி விரட்டு தோல்வி விரட்டு அது ரெண்டாவது தேர்தல் சந்திக்கணுமா சந்திக்கண்டாமா அதிமுகவுக்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள் இருக்குது என்ன அச்சுறுத்தல் இருக்கு அங்கே தலைமைக்குள்ளே பல போட்டிகள் இருக்குது பல பிரச்சனைகள் இருக்குது பாஜக அவங்களுடைய கபலீகரம் செய்வதற்கு காத்திருக்கிறது இந்த சூழலில் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிடிப்பை மக்கள் எந்த அளவுக்கு அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தது அந்த வாய்ப்பை அவங்க செய்யறேன்னா அவங்க அச்சப்பட்டு ஒதுங்குறதா வேற காரணங்கள் வந்து நீங்கள் வந்து எது வேணால் சொல்லலாம் யாருக்கு அச்சப்பட்டுன்றீங்க தோல்வி பயத்தினால தோல்வி பயத்தில் முதல் நாளே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் தோல்வி பயத்தினால அதிமுக அப்படி ஒதுங்குதே தவிர நீங்கள் வேற என்ன காரணம் இருக்க முடியும் இப்போ திமுக கூட புறக்கணிச்சிருக்குல்ல திமுகவும் எதிர்கட்சியாக இருந்தப்ப இடைத்தேர்தலாக புறக்கணிச்சிருக்க சரிங்க கடந்த காலம் அவங்க வச்ச சார்ஜுன்றது நீங்க நியாயமாக இடைத்தேர்தலாக நடத்தலை அங்கே பணம் மழை கொட்டோ எலெக்ஷன் நடத்துகிறாரு எல்லா எலெக்ஷன் நடத்துது யாரு உம் எலெக்ஷன் நடத்துது தேர்தல் கமிஷனா திமுகவா உம் அவர் இடப்பாடிட்டு கேளுங்க ஐயா நீங்க வந்து எலெக்ஷன் நடத்துது திமுகவா தேர்தல் கமிஷன் எப்படி நீங்க சொல்ல முடியும் எலெக்ஷன் நடத்துது தேர்தல் கமிஷன் எங்களுக்கு என்ன வேலைன்னு பணம் வருது தடுக்குது யாரு தேர்தல் கமிஷன் எதுக்கு எல்லா அமைச்சர்களும் அங்க முகாம் விட்டுருக்குறாங்க ஒரு கட்சி கட்சி வைக்க வச்சு கொஞ்சமே பாப்பாங்க எல்லா முகாம் எல்லாம் போடலை இப்போ நான் கூட ஒரு நாள் போறேன் பார்த்துட்டு போயிட்டேன் பட்டி பட்டியில் வந்து மக்கள் எல்லாம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அடைச்சிட்டிங்க அப்படின்னு எப்படி பூட்டி அடைச்சா ஆமாம் யாருமே சாமி எங்களெல்லாம் பிரச்சாரத்துக்கு போனால் ஆளே இல்லை அப்படின்றாரு சார் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வந்து இன்னைக்கு சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் வந்து இந்த ஆட்சியை விரும்புகிறார்கள் நேற்றைய கூட நம்முடைய மாண்பு முதல்வர்கள் பேசினார்கள் இந்த நா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் ஏதாவது ஒரு திட்டத்தின் கீழ் பயனடைய வேண்டும் என்பது இந்த அரசனுடைய இலக்கு ஒவ்வொரு குடிமகனும் ஏதாவது ஒரு திட்டத்தில் அவன் பயனடைய வேண்டும் என்று இலக்கை வைத்து ஒரு அரசு செயல்படுகிறது என்றால் எப்படி குடிமணி இவங்க கூட போவார் ம் போக அப்படின்றீங்க ஆனால் விக்கிரவாண்டியில் ஒரு புது வியூகத்தை பாமக எடுக்குது உங்களை பொது எதிரின்னு சொல்லி அதிமுக வாக்கு வங்கியை குறி வச்சு பேசுகிறாங்க நமக்கு பொது எதிரின்னா திமுக தான் அதிமுகவினரே எங்களுக்கு வாக்களிங்கள் அப்படின்னு ஏன்னா பொது எதிரின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு நாங்கள் பொது எதிரி தான் ஏன்னா அவர் பேசுகின்ற சமூக நீதி வந்து போலி என்பதை நாங்கள் உலகத்துக்கு காட்டிகிட்டு இருக்கோம் ரெண்டாக பார்த்தீங்கன்னா திமுக அவங்க எதிரியாக தான் பார்ப்பாங்க ஏன்னா திமுக வந்து இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் அதாவது எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி என்று நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அவங்க அதுக்கு இல்லை ஆனால் அவங்க கேட்பது வந்து அதிமுகிட்ட சொல்கிறாங்க உங்களோட எதிரியும் திமுக தான் எங்களோட எதிரியும் திமுக தான் எங்களுக்கு ஓட்டு போடுங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது அது பாமகவுக்கு நெருக்கடி ஆகிடுவோம் நீங்கள் வந்து பேசுவதற்கு இது வேணாம் சொல்லலாம் உண்மையில் அந்த மக்கள் வந்து அவங்கள்ட்ட ஒரு உள்ளுணர்வு இருக்குது நான் வந்து ஒரு ஓல்டேஜ் பென்ஷனுக்கு பல ஆண்டு காலம் ஓடுறேன் எனக்கு நடக்கல எனக்கு மகளிர் உரிமத்துவம் வந்ததினால ஊரில் எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே கிடச்சிருக்கு ஏதோ அரசாங்கத்தினுடைய ஒரு உதவி எங்களுக்கு வருது நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும்படியான காரணங்கள் ஒரு சில இருக்குது ஒவ்வொரு திட்டங்களை வச்சு சொல்லலாம் இப்போ அதுதான் வந்து ஓட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும் வந்து மாற்று இடம் இல்லை இவங்க வந்து தேர்தல போட்டி பண்ணோம் ஃபைட் பண்ணணும் ஓட்டு கிடைக்கிது கிடைக்கல அது வேற திமுகவும் பல காலங்களில் தேர்தலில் தோல்வியை சந்திச்சிருக்கு தொடர்ந்து தேர்வியை சந்திச்ச காலகட்டங்கள் உண்டு ஆனால் நாங்கள் துணிஞ்சு நின்றோம் இவர்கள் ஏன் பதுங்குகின்றார்கள் ஏன் ஓடுகின்றார்கள் இவங்க தலைமையில் அதுக்குள்ள தைரியம் இல்லையா இல்லை அவங்க என்ன காரணம் நிர்பந்தங்கள் இருக்கா உங்களோட கேள்வி சாதாரண வரதானே செய்யும் ஆனால் இப்போது அடுத்த ஒரு புது பிரச்சார வியூத்தை நீங்களும் எடுக்கிறீங்க அதிமுகவினருக்கு நீங்களும் சொல்கிறீங்க எம்ஜிஆரே திமுகவில் இருந்தவர் தான் தயவுசெய்து எல்லா அதிமுகவினரும் வந்துவிடுங்கள் திமுகவுக்கு வந்துடுங்க கரை சேர்ந்துருங்க அப்படின்னு என்ன என்ன காரணம் நீங்களும் அதிமுகவை கரைக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா சார் நாங்கள் யாரையும் கரைக்க முடியவில்லை ஆனால் ஒன்றை நான் தெளிவாக சொல்லுகிறேன் இன்றைக்கு தேசிய அரசியலை எடுத்துக்கொண்டாலும் சரி இங்கு ஒரு சில கட்சிகள் வைக்கின்ற கோரிக்கைகள் அல்லது அவங்க முன்னெடுக்கின்ற விதங்கள் அவருடைய அரசியல் வியூகம் போன்றவை இந்த தேசத்தின் நலனுக்கு உகந்ததாக இருக்காது தமிழ்நாட்டு நலனுக்கு உகந்ததாக இருக்காது பகிரங்கமாக பத்திரிகை விவாதங்களில் ஊடக விவாதங்களில் அவங்க வலதுசாரி கருத்து அதை போன்று நாங்கள் வந்து ரிலீஜியஸ் போலரைசேஷன் காஸ்ட் போலரைசேஷன் இப்போ பேசலாமா எவ்வளோ அப் அபத்தமானது எவ்வளோ அப்பட்டமானது ரிஷிஷ் வந்து இங்கிலாந்தில் பிரதமராகார் நம்ம கொண்டாடுவோம் கமலா ஹாரிஸ் வந்து அமெரிக்காவோட வைஸ் பிரசிடெண்ட்டாக வராது நம்ம கொண்டாடுவோம் பல மாநிலங்களில் பல ஐரோப்பிய நாடுகளில் மேயராக கவுன்சிலராக எம்பியாக இந்திய நாட்டின் வம்சாவளிகள் ஏன் இங்கே உள்ள கா கடவுள்கள் பெயரில் சத்தியவாக்கு பிரமாணம் அந்த கிறிஸ்தவ நாடுகளில் எடுக்கக்கூடிய பார்த்துட்ருக்கோம் மிடில் ஈஸ்டில் சுமார் பதினோரு சதவீத இந்தியர்கள் நிம்மதியோடு வாழ்ந்துட்டுருக்காங்க நீங்கள் இங் அதையெல்லாம் போய் பாராட்டக்கூடிய அதையெல்லாம் வாழ்த்த மனப்பக்கம் கொண்ட நம்ம இன்னைக்கு இங்கே எப்படிப்பட்ட வெறுப்பை கக்குகிறோம் இந்த நேரத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய நல்லவன் கண்டிப்பாக சிந்திப்பான் சிந்திப்பான் உண்மையிலே கொள்கை ரீதியாக அதிமுகவில் ஒருவர் இருந்தார்னா அவர் சிந்திப்பார் அண்ணா கொண்டு வந்த இயக்கம் இந்த இயக்கம் பெரியார் வழியில் வந்த இயக்கம் இன்றைக்கி சமூக நீதி கோட்பாட்டுக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் தேசிய அளவில் ஒன்றிய அரசால் ஏற்பட்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய பாமகப்பட்ட கட்சிகள் இன்னும் பல்வேறு கட்சிகள் எப்படி வந்து மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியில் வெகு தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏற்றுக்கிடவே முடியாது திராவிட இயக்க சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட எவரும் அதை ஏற்றுக்கிடவே மாட்டார் இப்போ ரெண்டு விஷயம் நீங்கள் சொல்றீங்க அதிமுக தலைமையின் மீது உங்கள் பார்வையில் நம்பிக்கை இல்லை கொள்கைப்படி அவரால் நிற்க முடியாதுன்ற ஒன்று ரெண்டாவது பாஜக பெருசாக வளருதுன்ற உங்களுக்கு ஒரு பார்வை ஒரு பதட்டம் இருக்கா ஒரு பதினெட்டரை பர்சன்ட்டு வாங்கிட்டாங்க நோட்டாவுக்கு கீழே எப்படி வாங்கினா எப்படி வாங்கினாங்க நீங்கள் ஒரு காஸ்ட் இக்கு வச்சு கொஞ்சம் ஆட்களை போட்டுக்கிட்டு ஒரு பார்லமெண்ட் எலெக்ஷனில் கொஞ்சம் ஓட்டு வாங்கினோன்னா நீங்கள் வந்து ஜெயித்துட்டோன்னு சொல்ல முடியுமா மாற்று சக்தியாக வரலையா இப்போ தேமுதிக எந்த இடத்துல இருக்கு ஒரு ஒன்றை எலெக்ஷனில் எப்படி காட்டாங்க ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டினாங்க சார் இது வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சியாக நம்ம பிடிக்க முடியுமான்னு பார்க்குது நீங்கள் பல இடங்களில் நீங்கள் இக்குவேஷன் பாருங்கள் நீங்கள் சார் ஓவரால் நீங்கள் புள்ளி வரத்தில் விட்டுருங்க அதிமுக சவுத்தில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு பல இடங்களில் அவன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணான் பர்ஃபார்மன்ஸே பண்ணலை சார் அதில் கொஞ்சம் ஓட்டை வாங்கியிருப்பான் நான் இல்லைன்னு சொல்லலை அப்போ திமுகவுக்கு எதிர் ஓட்டுகள் சில ஓட்டுகள் வந்து பல்வேறு காரணங்கள் அவங்க எப்படி வியூகம் வைத்தார்கள் என்று பேசுனா அது அசிங்கம் கேஸ் போலரைசேஷன் இல்லை எந்த விதத்திலும் நாட்டை முன்னெடுக்காது இப்போ நீங்கள் வந்து பாஜக வாங்கின வாக்கு சதவீதத்துக்கு பின்னாடி கேஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும்தான் இருக்குன்றீங்க முன்னிறுத்தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் முன்னிறுத்துறாங்க சார் நான் புரிந்து கொள்வது திரு அண்ணாமலையை அவர்கள் முன்னிறுத்துனாங்க பிரதமர் மோடியை முன்னிறுத்தினாங்க நீங்கள் வந்து சாதியை முன்னிறுத்தினாங்கன்னு சொல்லி அண்ணா மோடி அவர்கள் அண்ணாமலையை பற்றி பேசுவேன் என்ன சொன்னார் அண்ணாமலை ஒரு நல்லவர் ஒரு நல்ல சாதியினுடைய பின்னணியை கொண்டவர் ஒரு பிரதமர் பேசலாமா ஒரு நல்ல சாதிய பின்னணியை கொண்டவர் ஒரு பெரும்பான்மை சாதியை நல்ல சொன்னார் பெரும்பான்மை கூட சொல்லல சார் இது எவ்வளோ ஒரு அக்லி ஸ்பீச் மினிஸ்டர் பேசலாமா இந்த நாட்டில் எத்தனை ஆயிரம் சாதி இருக்கு இப்படி ஒருத்தர் நீங்கள் சாதி வரை அடையாளப்படுத்துவீங்களா நீங்கள் தப்பு இந்த அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்கு உகந்ததாகவே இருக்காது இதில் வந்து எமோஷனாக சிலர் ஈல்ட் ஆகலாம் இது வந்து லாங் டேர்மில் உங்களுக்கு ரிசல்ட் தராது சாதி என்ற ஒன்று உலக அளவில் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை பல இனங்கள் இருந்திருக்குது பல மொழிவாரியா இருந்திருக்காங்க பல விஷயங்கள் இருந்திருக்கு ஐரோப்பியர் இருந்திருக்காரு ஆப்பிரிக்கர் இருந்திருக்காரு மங்கோலியர் வந்திருக்கிறார் திராவிட மொழிகள் பேசுகின்ற திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த நாம் இருந்திருக்கிறோம் இப்படி தான் இருந்துருக்கு ப நீ இப்போ திமுகவும் சாதிய கணக்கு பெரும்பான்மை சமூகம் யாருன்னு பார்த்து தானே கேண்டிடேட் போடுறாங்க அந்த விமர்சனமும் உங்கள் மீது இருக்கத்தானே செய்யுது சாதிக்க நாங்க பார்த்து விடுவோம்னு சொல்லாதீங்க நாங்க யாரையும் புறக்கணிச்சதா வந்துவிடக்கூடாது நாங்கள் கொடுக்கலன்னா அவர் கொடுக்கலன்னு குற்றச்சாட்டு பெரும்பான்மை வெளிப்படையாக சொல்லணும்னா பெரும்பான்மை இருக்கோ அந்த கேண்டிடேட்டை தானே இங்கே வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் இப்போ ஒரு ஜனநாயக நாட்டில் என்ன வாக்கு எண்ணிக்கை தான் முக்கியம் அப்போது ஒரு பெரும்பான்மை சமூக இடத்துல இருக்க சும்மே அவங்களை பிரதிநிதித்துவம் கேட்கிற இடத்துல நம்ம மறுக்க முடியாது அதெல்லாம் பெரும்பான்மைக்கு தான் நம்ம சொல்ல முடியாது நீங்கள் பல இடங்களில் வந்து பெரும்பான்மை இல்லாதவர்களையும் கொடுத்து ஜெயிக்க வச்சுருப்போம் ஆனால் திமுகவுடைய தேர்தல் கேண்டிடேட் போட சம்பதில் சமூகங்களுக்கான பங்களிப்பு இல்லைன்னா அது பார்க்குறீங்க நாங்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம் அவங்க வெறுப்பு அரசியல் சாதி அரசியல் அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறீங்க அடுத்து விஜய் அவர்கள் கட்சி கட்சியெல்லாம் தொடங்கியாச்சு கள்ளக்குறிச்சி விவகாரம் திமுக அரசை கடுமையாக விமர்சிக்கிறார் அலட்சிய போக்குன்னு இன்னொன்று ஒன்றிய அரசுன்னு சொல்கிறார் நீட் விளக்குக்கு ஆதரவுன்னு சொல்கிறார் ஒரு புதிய சக்தி வருது யாருக்கு நெருக்கடியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல அவர் தமிழ் எவ்வளோ அனுபவம் வாய்ந்தவர் கல அரசியல் தெரிஞ்சவர் அவர் சினிமாவில் நல்ல நடிக்கிறார்னு அவருக்கு முன்னால ஒரு கூட்டம் இருக்கலாம் ஆனால் அது அரசியலுக்கு எப்படி வரணுள்ளது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் இப்போ அவர் சுமார் ஒரு வருஷமாக உறுதியாக அரசியலுக்கு வரேன்னு பேசிகிட்டு இருக்காரு இந்த ஓராண்டு காலம் என்பது ஒரு அரசியல் மிக முக்கியமான காலகட்டம் இந்த ஓராண்டு காலகட்டத்தில்

ஒரு மூணு விஷயம்தான் ஒரு அரசியல் கட்சி ஒன்று வலுவான கொள்கை ரெண்டு ஒரு பிரபலமான தலைமை மூன்றாவது சரியான கட்டமைப்பு இந்த மூணு திமுக இருக்குது அவர் எங்கே வாக்கு வங்கி எப்படி பிரிக்க முடியும் முடியாது